வெல்கம் டு தமிழ் சினிவுட். நடிகர் மைக் மோகன் அவர்களுடைய ரீஎன்ட்ரி திரைப்படமாக ஹெரா திரைப்படம் உருவாயிட்டிருக்கு. இந்த திரைப்படத்துடைய கிளிப்ஸ் வீடியோ மே 10ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக படக்குழு வெளியிட போகிறதாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி டிரைவர் ஜமுனா திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்காக படக்குழு ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படம் கிஷினி இயக்கத்தில் ஐஸ்வர்யா ராய் முக்கிய ரோலில் நடிக்கிறாங்க. ஜிப்ரான் இசையமைப்பில் பேனிந்திய படமாக இந்த படம் உருவாயிட்டிருக்கு. நடிகர் மகேஷ் பாபு அவர்களுடைய சர்க்காரு வாரிப்பட்டா திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் மே 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. முதல்ல இந்த படம் தெலுங்கில் மட்டும் ரிலீஸ் ஆகணும்னு சொன்னாங்க. அதன் பிறகு மே 12ஆம் தேதி தமிழில் இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. தற்போது இந்த படத்துடைய தமிழ் போஸ்டராக படக்குழு வெளியிட்டிருக்காங்க. நடிகர் விஷால் அவர்களுடைய மார்க் ஆண்டனி திரைப்படத்துடைய முதல்கட்ட பூஜை ஷூட்டிங்கை இன்றைக்கி சென்னையில் படக்குழு போட்டிருக்காங்க. இந்த ஷூட்டிங்கில் படத்துடைய இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன், படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கக்கூடிய விஷால் மற்றும் எஜே சூர்யா கலந்திருக்காங்க. மேலும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் ரித்து வர்மா நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் விஷால் ஹீரோவாக டூயல் ரோல்லையும் எஜே சூர்யா வில்லனாக டூயல் ரோல்லையும் நடிக்க போகிறாங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங்கை தற்போது படக்குழு தொடங்கியிருக்காங்க. நடிகர் எஸ்டிஆர் நடித்து முடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் வென்று தெரிந்தது காடு. ஜிவிஎம் இயக்கத்தில் எஸ்டிஆர் நடிப்பில் ஏஆர் ரகமான் இசை அமைச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு 6:30 ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய தான் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் நாளைக்கு 7 ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படம் சிவி சக்கரவர்த்தி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், பிரியங்கா மோகன், எஜே சூர்யா, சிவாங்கி, சூரி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அனிருத் இசையமைப்பில் இந்த திரைப்படத்தை லைகா எஸ்கே ப்ரொடக்ட்ஸ் இணைஞ்சு இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் மே 13ஆம் தேதி தமிழ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜிலும் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் அஜித் அவர்களுடைய 61வது திரைப்படத்துடைய ஷூட்டிங் ஹைதராபாத்தில் தற்போது நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் மஞ்சு வாரியர் நடிக்க போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. ஏற்கனவே அசுரன் திரைப்படத்தில் மஞ்சு வாரியர் நடித்து ரொம்பவே வைரல் ஆனாங்க. அதன் பிறகு அவங்க பல தமிழ் படங்களில் நடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் நடிக்கலை. தற்போது அஜித் கூட இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க. ஆனால் அஜித்துக்கு பேராக இந்த திரைப்படத்தில் மஞ்சு வாரியர் நடிக்கலை அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. அஜித் இந்த படத்தில் டூயல் ரோலில் நடிக்க போகிறதா ஏற்கனவே தகவல் வெளியானுச்சு. ஜிப்ரான் இசையமைப்பில் ஹஜ் வினோத் இயக்கத்தில் போனி கபூர் தயாரிப்பில் இந்த திரைப்படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. தளபதி விஜய் அவர்களுடைய 66வது திரைப்படத்துடைய ஷூட்டிங் தற்போது ஹைதராபாத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஷூட்டிங்கில் தளபதி விஜய், யோகி பாபு கலந்துருக்காங்க. இந்த திரைப்படம் வம்சி இயக்கத்தில் தளபதி விஜய், ராஷ்மிகா மந்தனா, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் தமன் இசையமைப்பில் இந்த திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. நேற்று தளபதி விஜய் அவர்களுடைய புதிய போட்டோ ஒன்று இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில் தளபதி விஜய் தாடியை ட்ரிம் பண்ணிட்டு ரொம்பவே யங்காக இருந்தார். இந்த லுக்கில் தான் தளபதி விஜய் 66 நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் இந்த ஃபோட்டோவை வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. மேலும் தளபதி அவர்களுடைய 66வது திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை படக்குழு அவருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக லான்ச் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எந்தெந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். அந்த எப்படி தெரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.